இயக்குனர் சங்கரன் இயக்கத்துல கமலஹாசன் நடிப்புல மிக பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் தான் எந்தேந்து. இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பே பிக்பாஸ் சீசன் 1ல எந்தேந்து படப்பிடிப்பு கூடிய விரைவிலேயே நடக்க உள்ளதாக கமலஹாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாரு. அதற்குண்டான வேலைகள் எல்லாமே இயக்குனர் சங்கர் முடித்திருந்த நிலையிலும் கமலஹாசனை நம்பி இவ்வளவு பெரிய தொகை முதலீடு செய்ய எந்த தயாரிப்பாளரும் முன்வராத சூழ்நிலையில ரஜினிகாந்தருடைய தலையீட்டான 2019 ஜூன் மாதம் லைகா நிறுவனம் இந்த படத்தை பிரம்மாண்டமாக தயாரிக்க ஒப்புக்கொண்டாங்க. கமலஹாசனுடைய கடைசி படம் என்பதாலும் இயக்குனர் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை உருவாக்கணும் அப்படின்னு பிரத்யேகமான பல முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இதற்குண்டான முதல் படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதம் தொடங்கி நிறைவடைந்தது. இதற்கு இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி செம்பரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபிலிம் சிட்டியில பிரம்மாண்டமாக செட் அமைத்து இரவு பகலாக ஷூட்டிங் எடுத்துட்டு வராங்க. நேற்று இரவு 10 மணி அளவுல பிரம்மாண்டமாக செட்டின் ஒரு பகுதியில ஷூட்டிங் லைட் வைக்கப்பட்டிருந்த கிரேன் அறுந்து விழுந்தது. இந்த விபத்து சம்பவத்துல 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயிட்டாங்க. 10க்கும் மேற்பட்டவங்களுக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. இவங்க எல்லாமே பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விபத்து நடக்கிறதுக்கு 10 நிமிடத்திற்கு முன்னாடி தான் இயக்குனர் சங்கரும் கமலஹாசனும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வீட்டுக்கு போனதா சொல்றாங்க. இந்த விபத்து சம்பவத்தை கேள்விப்பட்டதுமே இயக்குனரும் கமலஹாசனும் உடனே சம்பவ இடத்துக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில உதவிகளையும் செஞ்சிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப உருக்கமாக பேசிய கமலஹாசன் தனது ட்விட்டர் பக்கத்திலையும் இதற்குண்டான பதிவுகளையும் ஆழ்ந்த வருத்தத்தோட போட்டிருக்கிறாரு. இந்த படத்தை இயக்கி வந்திருக்கக்கூடிய லைகா நிறுவனமும் இறந்த 3 பேருடைய பெயர்களையும் ஆழ்ந்த வருத்தத்தோட வெளியிட்டிருக்காங்க. இறந்தவர்களின் ஒருத்தர் சங்கரின் உதவி இயக்குனர் கிருஷ்ணா அப்படிங்கிறதும், மற்ற இருவரும் தயாரிப்பு உதவியாளர் மது மற்றும் சந்திரன் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா பிரபல திரை விமர்சகர் மதன் அவர்களின் இளைய மகளான அமுதாவின் கணவர் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதனால திரை உலகமே ஆழ்ந்த சோகத்திலே இருக்கு.